பேரன்பு கொண்டு அந்த அன்பினால் என்னையும் தாங்கி செல்வராமாயணம் என்னும் புதிய இராமாயண காவியம் புனைவதற்குரிய 20,000 பாடல்களையும் தந்து என்னை தொடர்ந்து ஆதரித்து வரும் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன். செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து ஆதரித்து வரும் அன்பான நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் 268 பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம். அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் 269 பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம். செல்வராமாயணம், மிதிலை பருவம், பரசுராமன் காலம், தனது ஆணவம் அழிந்த நிலையில் பரசுராமன் ராமனை வாழ்த்துதல், பாடல் எண் 269. அழிந்து விட்ட ஆணவத்தால் அடங்கி மழு தோல்வீரன் பொழிந்தான் சொல் கனை காட்டின் பொழில் வீரன் மேல் பொழில் போல் ஒழிந்த பெரும் இருமாப்பால் உயர் வீரன் மிளிர்ந்திடவே செழித்திடுவாய் என சொல்லும் சேர்த்து வாழ்த்தி தெளிந்தனே. இதுவே அந்த 269 பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். அழிந்து விட்ட ஆணவத்தால் அடங்கி மழு தோல் வீரன் என்ற 1வது வரிக்கான விளக்கம், ராமபாணத்தால் பரசுராமனின் ஆணவமானது அழிக்கப்பட்ட காரணத்தால் மழு என்னும் கோடரியை தனது தோளில் தாங்கிய மாவீரனாகிய பரசுராமனானவன் பொழிந்தான் சொல் கனை காட்டின் பொழில் வீரன் மேல் பொழில் போல் என்ற 2வது வரிக்கான விளக்கம், தன்னை பண்புகளால் மேன்மையடைந்த நிலைக்கு கொண்டு வந்து உன்னதம் செய்த ராமனை பாராட்டியும் வாழ்த்தியும் பேசினான். கனைக்காடு என்று சொல்லும் வண்ணம் அம்புகளால் நிறைந்த அம்பு காடு என்னும் சோலையினை இயக்கும் மாவீரனாகிய ராமனை வாழ்த்தி பொழில் என்னும் சோலையானது போற்றுவது போல பரசுராமன் ராமனை வாழ்த்தி போற்றினான். ஒழிந்த பெரும் இருமாப்பால் உயர் வீரன் மிளிர்ந்திடவே என்ற 3வது வரிக்கான விளக்கம், பரசுராமன் முன்னர் கொண்டிருந்த பிறரை மதிக்காத அளவில்லாத இருமாப்பு என்னும் ஆணவம் யாவும் அழிந்து ஒழிந்து காணாமல் போனதால் அவரது உள்ளம் நற்பண்புகளால் நிறைந்து பொங்கிய நல்ல உள்ளமாக காட்சியளித்தது. செழித்திடுவாய் என சொல்லும் சேர்த்து வாழ்த்தி தெளிந்தனே என்ற 4வது வரிக்கான விளக்கம், அந்த நிலையில் அவன் ராமன் என்னும் மிக உயர்ந்த வீரன் தனது வாழ்வில் மேலும் மேலும் மிளிர்ந்து பொலிவுறும் வண்ணமாக வீரம் செல்வம் புகழ் போன்ற அனைத்து பெருமைகள் யாவையும் பெற்று ராமன் மேலும் உயர்வுகளை அடைவதற்கு வாழ்த்துகிற வண்ணமாய் நலமுறும் வண்ணமாய் செழித்திடுவாய் என்ற செழிப்பான வார்த்தையையும் சேர்த்து அவனை வாழ்த்தி தானும் உள்ள தெளிவையும் அமைதியையும் அடைந்தான். இங்கே கனைக்காட்டின் பொழில் வீரன் என்ற வார்த்தை மாவீரனாகிய ராமனை குறிக்கிறது. இதுவே இந்த 269 பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 270 பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம். செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.